வணக்கம் மக்களே, இது ரமலான் மாதம். முஸ்லீம் சகோதர சகோதரிகள், நோம்பு இருக்கிற மாதம். நோம்புனா அடுத்து நமக்கு என்ன ஞாபகம் வரும்? நோம்பு கஞ்சி தானே வருங்க. நோம்பு கஞ்சி யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச தம்பிக்கிட்ட நோம்பு கஞ்சி எப்பயாவது கொடுப்பா பிடிக்கும்னு சொன்னேன். ஆனால் அந்த தம்பியோ, வாங்கக்கா நோம்பு கஞ்சி மேக்கிங் வீடியோவை எடுத்து தரேன்னு கூட்டிகிட்டு போய் டீட்டெயில் ரெசிபி ஷேர் பண்ணாருங்க. அப்துல் தம்பிக்கு இந்த இடத்த நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மாசான நோம்பு கஞ்சி மேக்கிங் பார்க்கலாம் வாங்க. தாராளமாக கிடைக்குது, இல்லைன்னு சொல்லாமல் எல்லாம் பகிர்ந்து கொடுத்துறாங்கல்ல. வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம். எத்தனை பேருங்கண்ணா பண்ணுறீங்க? இது வந்து ஒரு 300 பேருக்கு பண்ணுறோம் ப்ரோ. 300 பேர் சாப்பிட்டுக்கலாம் இல்லை? எவ்வளோ கிலோ அரிசியா எப்படி கணக்குது? அரிசி 19 கிலோ, பருப்பு ஒரு 2.5 கிலோ, மொத்தம் 23.5 கிலோ போடுறோம். 23 கிலோ. இது எவ்வளோ நேரம் ஆகும்? காலையிலேருந்து பண்ணுறதுன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? மொத்தம் ஒரு 3 மணி நேரம் ஆகும் ப்ரோ. 3 மணி நேரம். இப்போ 11:30 1 மணிக்குள்ளே முடிச்சிடுவீங்களா? 1:30-2 மணி ஆகும். 2 மணி ஆகும். அப்போ சூடாகவே இருக்கும் சாயங்காலம் வரைக்கும். 6 மணி வரைக்கும் சூடு இருக்கும். சூடாக இதை நம்ம எடுத்து கிண்ணத்தில் ஊற்றினா தான் சூடாகும். இது வந்து ஆயில் போட்டு அது மாதிரி வெங்காயம் போட்டிருக்கீங்க. வெங்காயம் பச்சை போட்டிருக்கீங்க. பட்டை லவங்காய் ஏலக்காய் சேம் பிரியாணிக்கு என்ன போடுறோமோ அதே தான். அதே தான் பிரியாணியோட டேஸ்டே தான். ஆமாம், அதே தான் பிரியாணிக்கு என்னென்ன சேர்க்குறமோ அதே தான். பட்டை லவங்காய் ஏலக்காய் இதுக்கு எக்ஸ்ட்ரா வெந்தயம் போடுறோம். ஏன்னா சூடு இல்லைங்களா, வெந்தயம் போட்டால் கொஞ்சம் சூடு கூலிங் ஆகும். அதே தான். இது போட்டு முடிச்சு அடுத்தது தக்காளி போடுவீங்களா? பிரியாணி தக்காளி போடுவோம். தக்காளி 6 கிலோ, வெங்காயம் 7 கிலோ, பச்சை மிளகாய் 1/2 கிலோ, கொத்தமல்லி 4 கட்டு, புதினா 4 கட்டு. பருப்பெல்லாம் இப்படி குக்கரில் போட்டு வேக வச்சு போடுவீங்களா? இதுலேயே போடுங்க. இல்லை, டேரெக்டாக இதுலேயே போடுவோம். டேரெக்டாக போட்டு வேக வச்சுருவீங்க. சேம் அதே தான். அரிசி ஊற வைக்கும் போது பருப்புலாம் ஊற வச்சுருவோம். அரிசி பருப்பு ஒன்றா தான் வேணும். ஒன்றா தான் வேணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க இது? நான் கஞ்சி இந்த பள்ளிக்கு இப்போ தான் ஒரு 3 வருஷமாக பண்ணுறேன். நான் கேட்ரிங் 13 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெருப்பு கங்கு அப்படியே இருக்கும் இல்லைங்களா? அது அப்படியே உக்காரும். ரெண்டாவது என்னன்னா அதுல அடி உக்காரும், இதுல அடி உக்காராது. என்ன, எவ்வளவு நாளைக்கு ஒரு சிலிண்டர் மாத்துறீங்க? சிலிண்டர் வந்து 3 நாளைக்கு ஒரு தடவை காலி ஆகும். 3 நாளைக்கு ஒரு தடவை காலி. ஆமாம், முதல்ல வந்து 15 கிலோ போட்டுக்கிட்டு இருந்தோம் முத நோம்பு. அதுக்கப்புறம் 17 கிலோ ஆச்சு. இப்போ 25 கிலோ போடுறோம். நீங்கள் 2 மணி க்ளோஸ் பண்ண கூட 6 மணி கூட சூடாக இருக்கும் அப்படிம்பாங்க. ஆமாம், சூடு இருக்கும். நல்லா கொதிச்சுட்ருக்கோம். கையில் ஊற்றிக்கிச்சுனா முடிஞ்சு போச்சு. எவ்வளோ அது எப்படி 6 மணி வரைக்கும் சூடாக இருக்காது? அவ்வளோ இருக்கிறனாலயா? ஆமாம், சூடு இருக்கும். ஏன்னா டபரா ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா? கஞ்சி கம்மியாக இருந்ததுன்னா சூடாகிறோம். டபரா ஃபுல்லாக இருக்கும், அந்த சூடு அப்படியே தான் இருக்கும். அதான் பிரியாணிக்கு சேம் என்ன போடுறோமோ அதே தான். மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் போட மாட்டோம். ஏன்னா கலர் மஞ்சளாயிரும்ல, அதனால் மஞ்சாத்தூள் போட மாட்டோம். இது மட்டும் போடுவோம், மிளகாத்தூள் மட்டும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் தான் கைமா. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கைமா. மற்ற யாராவது ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா போடலாம். மட்டன் தான் போடுறாங்கல்ல? ஆமாம், மட்டன். ஞாயிற்றுக்கிழமை மட்டன் எவ்வளோ கிலோ போடுவாங்க? அது கைமானா? இப்போ 5 கிலோ போடுறாங்க. இன்னைக்கு வந்து வெஜ்ஜு. இன்னைக்கு வெஜ்ஜு. சனிக்கிழமை நாளையா? இல்லை இல்லை இல்லை, பொதுவாகவே வெஜ்ஜு தான். வெஜ்ஜு தான். ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் தான் கைமா கஞ்சி. முதல்ல என்ன போடுவீங்க? வெஜ்ஜுனா சட்டாணி போடுவோம். ஓ, பட்டாணி. ஆமாம், அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்காங்க. பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. ஆமாம், பட்டாணி போடுங்க. இது வந்து பிரியாணிக்கு செய்கிற மாதிரி கிடையாது, இது வந்து கச்சா பகை. ஏன்னா நோம்பு கஞ்சிக்கு இப்படி தான் செய்யணும். நம்ம பிரியாணிக்கு செய்யும் வந்து வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகும். அதில் பூண்டோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்ப்போம். இதெல்லாம் கிடையாது. இது வந்து கச்சா பகார், இப்படி தான் இருக்கணும் நோம்பு கஞ்சிக்கு. பிரியாணி செய்கிறது வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகும், அது ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். இது வந்து இப்படி தான் செய்யணும். இப்படி தான். ஆமாம், இஞ்சி மல்லி அது கொத்தமல்லி. ஆமாம், கொத்தமல்லி, இஞ்சி, புதினா, மிளகாத்தூள், தக்காளி. சால்ட் எதை போட்டால்? கல்லுப்பு. கல்லுப்பா? கல்லுப்பு 2 பாக்கெட் கல்லுப்பு போடுவோம். அதே அதுலேயே போட்டிங்க, தனியாக போடாமல்? இல்லை, நம்ம தனியாக போடுறது கிடையாது. ஓ, உங்கள் கணக்கு அதா? ஆமாம். தண்ணி எவ்வளோ லிட்டர் ஊற்றுவீங்க அதுக்கு? தண்ணி வந்து 13 குடம் ஊற்றுவோம். 13-14 குடம் பிடிக்கும். 14 குடம்? 20 லிட்டரு. 20 லிட்டர். 20 லிட்டர்னா 120 லிட்டர் பிடிக்கும். Thank you.
கலியா தேங்காய் வந்து எப்போ அரைச்சி சேர்ப்பீங்க? இது லாஸ்ட்டாக தான் போய்டும். லாஸ்ட்டாவா? அது எதுக்கு நம்ம எதுக்கு தேங்காய் சேர்த்துறோம்? இது ஒரு டேஸ்ட்டுக்காக போடுவோம். டேஸ்ட்டுக்காக போடாமல் இருக்கலாம்ல? இது ஆப்ஷன் இல்லை, இது போட்டால் தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். திக்னஸ் திக்னஸ் கிடைக்குமா அதுக்காக தானே? திக்னஸுக்குலாம் கிடையாது, ஒரு டேஸ்ட் இருக்கும். மொத்தம் எவ்வளோ? 6 தேங்காவா? ஆமாம். இதை மிக்சியில் அரைச்சி சேர்த்துருவீங்களா? நல்லா நைஸாக அரைச்சி கடைசியில் கொதிக்கிற டைம் லாஸ்ட்டில் போடுவோம். கஞ்சி தம் போடும்போது ஊற்றி விடும். இங்கே அமுச்சு விட சொல்கிறேன். இது வந்து 19 கிலோ வரும். இது வந்து கிண்டிக்கிட்டு தான் ப்ரோ இருக்கணும், இல்லைனா அடி உக்காந்துரும் ப்ரோ. கஞ்சி இல்லைங்களா, அதனால் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும், இல்லைனா அடி உக்காந்துரும். இது அரிசி வேகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். ஆறு 26 நோம்பு திறப்பாங்க, அந்த டைமுக்கு இது பண்ணுவோம். இது இருக்க இருக்க அப்படியே டைட் ஆகிக்கிட்டே வரும். இப்போ பாருங்கள் டைட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அதனால தான் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி உக்காந்துடும். கிட்டே இருக்கிறேன், அவர் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றுனா இதில் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோதான். இது பார்த்தீங்களா கஞ்சி எப்படி கொதிக்குது, இதில் கையை விட்டோன்னா அவ்வளோதான், கொப்பளம் தான் விழும். கொப்பளம் விடுற ஒரு சைடில் இருக்கட்டும், ஃபுல்லாக உருவிட்டு வந்துடும். இருக்க இருக்க அப்படியே டைட் ஆகிக்கிட்டே வருது பாருங்கள், எவ்வளோ லூஸாக இருந்தால் எவ்வளோ டைட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இன்னும் டைட்டாகும், அரிசி இன்னும் உடையலை பார்த்தீங்களா, இன்னும் அந்த பதத்துக்கு வரல. கறி சேர்த்தாலுமே இதே டைமிங் தான்? ஆமாம் ஆமாம், கறி சேர்த்தாலும் இதே டைம் தான், கறி சேர்க்கலனாலும் இதே டைம் தான். கறின்னா நம்ம வந்து பெருசு பெருசாக போட போடுறது கிடையாதுல்ல, கைமா மாதிரி கொத்து கறி தான் போடுவோம். நல்லா பொடிசாக டைமண்ட் ஷேப்பில் ஆகிக்கிடுவோம். ஆகிட்டு இந்த பூண்டு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுலேயே கொடுத்துருவோம். யூடியூப் பை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான். இங்கே பாருங்கள் நல்லா வந்துடுச்சு, எவ்வளோ டைட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, பாருங்கள் எப்படி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இப்போ தேங்காய் கொடுத்துடலாம், நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய், அந்த தேங்காய் கொடுத்துடலாம். கொடுங்க ப்ரோ. அவ்வளோதாங்க பார்த்தீங்களா, ரெடி ஆகிட்டா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பேர் அளவு சாப்பிடக்கூடிய 23 கிலோ அரிசி பருப்புலாம் சேர்த்து செய்த வெஜிடேரியன் நோம்பு கஞ்சி மாசாக செய்து முடிச்சுட்டாங்க. 6 மணிக்கு மேலே நம்ம முஸ்லீம் சகோதரர்கள் இந்து ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நோம்பு எப்படி திறக்கிறாங்க, அவங்களுடைய பாரம்பரியமான பழக்க வழக்கங்கள் என்ன எல்லாம் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.